ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கார். காஸ்ட்லியான லிமோ டைப் ஆஃப் கார். இந்த காருடைய சிறப்பம்சங்கள் என்ன? காரின் மீது காதல் கொண்டவரா வடகொரிய அதிபர்? புட்டினுக்கு என்ன பிடிக்கும்? விலங்குகள் அதிகமாக பிடிக்கக்கூடிய புட்டினுக்கு உலக நாட்டினுடைய தலைவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கிஃப்ட் என்ன? இந்தியாவினுடைய பிரதமருக்கு கூட ஏகப்பட்ட கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி டொமோகோ டிராகன் கிஃப்ட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காரு உலக நாட்டு தலைவருக்கு, ரெண்டு பேருக்கு. அந்த கிஃப்டை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். To the top, gotta fill up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I got a God complex. Haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Oh! Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. I see this place like a game I'm playing. Straight to the bank to collect my payments. No negotiations, it's my way, I was born impatient. And like a damn Freemason, I'll run this nation. Paris Semet Limousine, இதுதான் அந்த காரனுடைய பேர். இப்போ நீங்க ஒரு காரை பார்த்துருப்பீங்கல்ல, அது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் பயன்படுத்தக்கூடிய கார். இந்த கார் வந்து ஒரு நீங்கள் புல்லட் ப்ரூஃப்லாம் இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த மாதிரி உலக நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய காரில் புல்லட் ப்ரூஃப்லாம் இருக்குங்கிறது யதார்த்தமான விஷயந்தான். அது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம். பட் டயரில் கூட அந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும். அந்த டயர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லட்டால் தொலைக்க முடியாது. அப்படி இரும்புலையாக செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அதை விட பாதுகாப்பான உபகரணங்களால் செய்யப்பட்டது தான் அது. மெர்சிடஸ் வகையான காரும் வந்து அதில் புட்டினுடைய பயன்படுத்தக்கூடிய காரில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வடகொரிய அதிபருக்கும் புட்டின் வந்து ஏன் இந்த கிஃப்டாக அதை கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. லாஸ்ட் செப்டம்பர் 2023 வடகொரிய அதிபர் கிம் ஜாங் வந்து ரஷ்யா வந்தார். அப்போது புட்டினுடைய காருக்குள்ளே வடகொரிய அதிபர் பயணம் செய்யக்கூடிய காட்சி அரங்கேறிச்சு. அந்த டயத்தில் வடகொரிய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஏற்கனவே பயன்படுத்தின காரை எப்படி கொடுக்க முடியும்? அதனால் 2018 மாடல் ரோல்ஸ் ராயல்ஸ் பேட்டர்ன் டைப் ஆஃப் காரில் சில மாற்றங்கள் பண்ணி வடகொரிய அதிபருக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் சேர்த்து புதிதாக இப்போது இந்த ஆர்எஸ் டைப் ஆஃப் காரை வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ரஷ்ய அதிபர் பயன்படுத்தக்கூடிய இந்த லெமோ டைப் ஆஃப் கார் ஒன்று தான். ஸோ இந்த காரை வந்து கிஃப்டாக வந்து இந்த வீக் வந்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. வடகொரிய அதிபருக்கு எதனால் இந்த காரை கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு, அவர் மீது அவர் ரொம்ப காரில் ரொம்ப பிடித்தமான ஒரு நபர். நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போயிட்டு திரும்பும்போது அவர் ஃபுல்லாகவே வந்து இந்த தரைவழி பயணத்தை தான் விரும்புவார். இதுவரைக்கும் வடகொரியாவினுடைய குடும்பங்கள், அவங்களுடைய தந்தையாகட்டும் கிம்மாகட்டும், இவங்க யாருமே வந்து வான்வெளியில் பயணம் பண்ணதே கிடையாது. ஃப்ளைட்ஸ்லாம் பறக்கவே மாட்டாங்க, பிரச்சனைகள் இருக்கும், அந்த ஃப்ளைட்டை வந்து தகர்த்துருவாங்கங்கிறதுனால தரைவழியில் தான் பயணம் பண்ணுவாங்க. அப்போது வேகமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா ட்ரெயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து அவர் ரஷ்யாவுக்கு போகும்போது கூட ட்ரெயின்லேயே தான் ட்ராவல் பண்ணார், அவருக்குன்னே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட ட்ரெயினில். ஸோ அதுவும் வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ வடகொரிய அதிபருக்கு உலகளாவிய அளவில் த்ரெட்டனிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துவார். ஸோ நெதர்லாந்தில் இருந்து அவர் அவருடைய சொந்த நாட்டுக்கு போகும்போது கூட காரில் தான் பயணப்பட்டார். அவர்கிட்ட 800 வகையான கார்கள் வந்து இருக்குங்கிறாங்க. மொத்தம் 800 கார் வச்சுருக்காராம். இதெல்லாம் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 800 கார் எதுக்கு ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா, ஆனால் காரின் மீது காதல், அவ்வளவு தான் அதில் விஷயம். இதுக்கு முன்னாடி உலக தலைவர்கள் என்னென்ன கிஃப்ட்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் ஜார்ஜ் புஷ் முன்னாடி 2003 அவர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தப்போ அவருக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னென்னா, அர்ஜென்டினா சைடில் இருந்து அவருக்கு 300 பவுண்டு என்னது மாட்டுக்கறி கொடுத்து அனுப்பிச்சாங்க.
இது அமெரிக்காவில் இருக்க ஜார்ஜ் புஷ்ஷுக்கு அந்த மீட் அப்படிங்கிற உணவு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கிஃப்டை வந்து அந்த டயத்தில் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரான்ஸினுடைய முன்னாள் அதிபர் ஒருத்தருக்கு மாலியினுடைய பிரதமர் ஒருத்தர் ஒரு ஒட்டகம் ஒன்றை பரிசாக கொடுத்தார். அந்த ஒரு ஒட்டகம் வந்து ரொம்ப குட்டியான ஒட்டகம் தான், ரொம்ப அழகான ஒட்டகம். அதை பரிசாக கொடுத்தார். அதை ஃப்ரான்ஸ் பிரசிடெண்ட் என்ன பண்ணார்னா அதை வெட்டினார், சாப்பிட்டார். ரொம்ப கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கிஃப்டை பாதுகாத்து வைக்கக்கூடிய கிஃப்டாக அவர் நினைக்கல ஃப்ரான்ஸ் பிரசிடெண்ட். பட் வந்து அவருக்கு பிடிச்சது அந்த ஒட்டகக்கறி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் மாலியினுடைய பிரதமர் கொடுத்த கிஃப்டை வெட்டி சாப்பிட்டாரு. எல்லாரையும் பற்றி சொல்கிறீங்க, புட்டினுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், புட்டின் வந்து ஒரு நாயின் மீது தீராத காதல் கொண்டவர். எந்த வகையான நாயாக இருந்தாலும் அது தனது அரசவையிலேயே பயணிக்கக்கூடிய அளவுக்கு ரைட்ஸ் கொடுத்துருப்பார். அந்த வகையில் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான வெளியுறவுத்துறையைச் சேர்ந்த நபர் புட்டினுடைய அரசவைக்கு வரும்போது கூட நாய் வந்து சுற்றி அவங்கள வளம் வரக்கூடிய காட்சிகள் அரங்கிருச்சு. அப்போது அமெரிக்காவை மிரட்டுவதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நம்முடைய அதிகாரியை இப்படி துன்புறுத்துறாரு அப்படின்னு அமெரிக்க பத்திரிகைகள்லாம் எழுதிச்சு. ஆனால் அது உண்மை கிடையாது. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நாயின் மீது காதல் கொண்டவர். அவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாய்களும் இருக்கும், அதே நேரத்தில் பாசத்தமாக வளர்க்கப்பட்ட நாய்களும் இருக்கும். அதனால தான் துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான ரொம்ப ஹைப்ரீடு இருக்கக்கூடிய ஒரு குட்டி பப்பி 2017 சூப்பராக கிஃப்ட் பண்ண நிகழ்வுகள் அரங்கேறிச்சு. அதை ரொம்ப லாவகமாக பிடிச்சி அதை கொஞ்சினார் புட்டின். ஜப்பானில் இருந்து கூட வந்து ஒரு டாப் ப்ரீடு, பார்த்தாலே நாய் மாதிரி தெரியாது, அது கரடி குட்டி மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான கரடி குட்டியை புட்டினுக்கு பரிசாக கொடுத்தாங்க. ஒபாமா, நம்முடைய ஒபாமா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஒரு கோலா கரடி அப்படிங்கிற அவருக்கு ஒரு பரிசாக கொடுத்தாங்க. அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து புட்டினுக்கு வந்து கோலா கரடி வந்து பரிசாக கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறியிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் விலங்குகளை வந்து பரிசாக கொடுப்பாங்க. பட் அதை கொண்டு சாப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனுஷன் வித்தியாசமான மனிதர்கள்லாம் இருக்காங்க. ஸோ மாலியினுடைய பிரதமர் கொடுத்ததை ஃப்ரான்ஸினுடைய அதிபர் கொலை செய்து சாப்பிட்டது அப்படிங்கிறது நம்ம ஊர் பழமொழிக்கு வேணால் செட் ஆகும், கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி. மற்றவர்கள்லாம் அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஆசையாக வளர்க்கக்கூடிய ஷோகேஸில் வைக்காமல் வீடுகள்லேயே வளர்க்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் இந்த வளர்ப்பு பாணிகளை பார்க்குறாங்க. புட்டினுக்கு ஜப்பான்லேருந்து கொடுத்தது மாதிரியே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மங்கோலியா நாட்டுக்கு போனப்போ ஒரு முக்கியமான பரிசு ஒன்று கொடுத்தாங்க. அந்த பரிசு என்ன அப்படின்னா, குதிரை. மங்கோலியாவினுடைய குதிரை வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காது, ரொம்ப குட்டையாக கழுத மாதிரியும் இருக்காது, நடுத்தரமாக கழுதையும் குதிரையும் கலந்த ஒரு இதாக இருக்கும். மங்கோலியாவை பற்றி உங்களுக்கே தெரியும், ரொம்ப அதிகமான அளவில் வீடுகளில் குழந்தைகள் இருக்கோ இல்லையோ குதிரைகள் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆப்கானிஸ்தான், நம்முடைய ஈரான், இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் தான் அந்த மங்கோலியா அப்படிங்கிற நாடு இருக்குது. அது ரொம்ப பரந்த பிரதேசம், ஆனால் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அவங்க யாருங்கிறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப காடு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பனி. அவங்களுடைய போர்வை மட்டுமே வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு 5 நபர்களுடைய வெயிட்டு, 60 கிலோ ஒரு ஆள் இருப்பாங்கன்னா 5 பேர் 250 கிலோ இருக்கும் அவங்க போத்தி இருக்கக்கூடிய போர்வையே மங்கோலியா நாட்டுக்காரவங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு குதிரை மேலே ஏறணும்னா அந்த குதிரை எவ்வளவு வெயிட்டு தாங்கக்கூடியதாக இருக்கும், அப்போ அந்த கோட்டை போட்டுட்டு அந்த நபர் ஏறி உட்காரக்கூடிய அளவுக்கு அந்த வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கான குதிரை. ஸோ அப்படிப்பட்ட அந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, மீடியம் சைஸில் இருக்கும். அந்த மாதிரியான குதிரையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மங்கோலியாவிலேருந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாகவும் அப்போது பேசப்பட்டது. இந்தோனேஷிய அதிபர் சுகார்டோ ஒரு காலத்தில் வித்தியாசமான சம்பவத்தில் ஈடுபட்டார். 1980s அவர் இருந்தார். அவர் சிங்கப்பூருக்கும் அமெரிக்காவுக்கும் வித்தியாசமான பரிசு ஒன்று கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, 1980s நான் சொல்கிறது, இந்த டொமோகோ ட்ராகன் இருக்கு இல்லையா, அந்த ட்ராகனை வந்து பரிசாக கொடுத்தார். அது எவ்வளவு பெருசு, அது ஒரு ஆளையும் முழுங்கிடும், ஒரு பெரிய பாம்பையும் முழுங்கக்கூடிய நிகழ்வுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அனிமல் பிளானட்டில், ஹிஸ்ட்ரி சேனலில். அந்த ட்ராகனை வந்து பரிசாக கொடுத்தார். இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் உலகத்தினுடைய பல்வேறு நாட்டு தலைவர்களும் அதை அங்கீகரித்து
ரிலேஷன்ஷிப்பை பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை பார்த்துருக்காங்க. இரு நாட்டு உறவுகளை பேணி பாதுகாக்கிறதுல அவங்க கொடுக்கக்கூடிய பரிசுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இந்த பரிசு பொருளை வாங்கினதுலேயே ஊழல் பண்ணதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் இப்போது சிறையில் இருக்காருங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பரிசு பொருட்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர சபையாக இருக்கக்கூடிய UNSC அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தப்பு. அது வந்து விலை உயர்ந்த பொருட்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறது ரூல் படி தவறு. இது வந்து யூரோப்பியன் யூனியனில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 188 நாடுகளுக்கும் பொருந்தும். ஆனால் இதை எந்த நாடும் மதித்ததாக தெரியவே இல்லை. இடையில சீனாவினுடைய அதிபர் நம்முடைய மகாபலிபுரத்துக்கெலாம் வந்திருந்தார். அப்போ அவருக்கு நம்ம நாட்டில் செய்த புடவைகளில் இருந்து முக்கியமான கலைப்பொருட்கள் எல்லாமே முத்துக்கள் முதற்கொண்டு பரிசாக கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் ரொம்ப கோல்டாக, ரொம்ப கோல்டை விட ரொம்ப ஹை ரேட்டு. இப்போது அமெரிக்க அதிபருக்கு கூட வந்து நம்ம நிறையா கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கோம் இந்தியா சைடில் இருந்து இங்கே வந்தவங்களுக்கு. அதே மாதிரி அங்கே போனப்பையும் நம்மளும் நிறையா கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கோம். அப்போ ஐக்கிய நாடுகள் சபை செல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒரு பயம் மதிக்கிறது கிடையாதுங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து வடகொரியா அதிபருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த காரினுடைய மதிப்பு மட்டும் 20 கோடியே 35 லட்சம் ரூபாயா. எவ்வளோ? 20 கோடியே 35 லட்சம் ரூபாயா. ஆரம்பித்த இடத்துக்கு வரணும் இல்லை. ஸோ ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு இரண்டு, ஒரு காதலன் ஒரு காதலிக்கு இருக்கக்கூடிய உறவு மாதிரி, அதை பிரிக்கக்கூடிய வல்லமைங்கிறது யாருக்குமே தெரியாது. அமெரிக்காவை பற்றி வடகொரிய அதிபர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக சொல்லி புரிய வைக்கணும்னா, உலகத்தில் அவருக்கு யாரை பற்றியுமே தெரியாமல் இருக்கும் அந்த பர்சனை பற்றி. ஆனால் அந்த பர்சன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லணும். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அமெரிக்கா தான் என்னுடைய எதிரி அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா, அவர் வடகொரியாவினுடைய கிம் ஜாங் உன்னுக்கு மிக நெருங்கிய நண்பராக கருதுவார். ஏன்னா அமெரிக்காவையே நீ எதிரியாக நினைக்கிற அப்படின்னா நீ நல்லவனாக தான்டா இருப்ப அப்படிங்கிறது தான் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சொல்லக்கூடிய விஷயம். அந்த வகையில் ரஷ்யாவினுடைய அதிபரை அவர் நேசிப்பதற்கு பின்னால் இந்த காரணங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளில் இன்றைக்கி சில முக்கியமான செய்திகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா பிரசாத் சிக்னேச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.